கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அப்சலோம், தாவீதின் குமாரன். அப்சலோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவினுடைய அரசாளுகை சற்று சோர்வடையும் நேரத்திலும், சில விதமான வீழ்ச்சிகளை சந்திக்கிற நேரத்திலும், இந்த அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக ஆட்சி செய்யவும், ஜனங்களிடத்திலே ஒரு சில நியாயங்களை அவர்களுக்கென்று அவன் சாய்ந்து அனுமதிக்கவுமாக அவனுடைய வேலையை அவன் செய்ய ஆரம்பித்தான். எனவே இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிதும் அப்சலோம் பேரிலே ஒரு கவர்ச்சியை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆங்கில வேதாமத்திலே பார்க்கும்போது அப்சலோம் ஸ்டால் த ஹார்ட் ஆஃப் இஸ்ரலைட்ஸ் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினிடத்திலிருந்து பிரிய செய்த இந்த அப்சலோம் எந்த சூழ்நிலை வரைக்கும் அவன் கடந்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தன் தகப்பனுக்கு விரோதமாக யுத்தம் செய்து தகப்பனை கொலை செய்வதற்கும் அவன் வகை தேடினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்சலோமனுடைய வாழ்க்கை எப்படி முடிவடைந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் எல்லாருமே பார்த்துருக்குறோம். எனவே இந்த அப்சலோமுக்கும் அவனை சார்ந்திருக்கிற வீரர்களுக்கும், தாவீத் ராஜாவுக்கும் அவரை சார்ந்திருக்கிற வீரர்களுக்கும் இடையே யுத்தம் வந்தது. தாவீத் ராஜா எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய அதிபதிகளிடத்துல சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பக்குவமாக தன்னுடைய அதிபதிகளிடத்துல சொல்லியிருந்தார், எப்படியாவது என் மகனை நீங்கள் உயிரோட கொண்டு வரணும் என்று சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய மகனை உயிரோட கொண்டு வரல, மாறாக அவன் மரித்து போனான் என்ற செய்தியை தான் அந்த தாவீத் ராஜாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, பிரிவினையை ஏற்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவு அழிவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் மகன்களுக்கிடையே நடக்கிற போராட்டம் சில நேரத்திலே பிரிவினையை ஏற்படுத்துகிறது. அந்த பிரிவினை நிமித்தமாக இழப்பை சந்திக்க போகிறது யார் இந்த உலகத்துல? நண்பர்களிடத்திலே வேற்றுமை காணப்படுகிறது, பிரிவினை ஏற்படுகிறது, அதனுடைய பாதிப்பை சந்திக்கிறது யார் இந்த உலகத்துல? சபைக்குள்ளாக பிரிவினைகள் ஏற்படுகிறது, அந்த பிரிவினையிலே பிரிந்து போகிறவர்கள் நிமித்தமாக இன்றைக்கு வேதனைப்படுகிறதும் பாதிக்கப்படுகிறதும் யார் இந்த உலகத்துல? தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறவன் யார் என்று சொன்னால் பார்க்கும்போது சத்ருவாகிய சாத்தான். எனவே சத்ருவாகிய சாத்தான் ஒருவேளை நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எவ்வளவு முயற்சி செய்து வகை தேடினாலும் நம்ம அதுக்கு இடம் விடாமல் இருக்க வேண்டும். தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து தகப்பனை விரோதித்த அந்த அப்சலோமினுடைய முடிவை குறித்து நம்ம பார்த்தோம். எனவே இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பிரிந்தும் போக வேண்டாம், பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்களிடத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரோமர் நிருபம் 16:17 சொல்லியிருக்கிறது. ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மெய்யான விசுவாச பிள்ளைகளை அவரிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற முயற்சியோடு அவங்கள இன்னைக்கு சத்ருவாகிய சாத்தான் ஏவி விட்டுருக்கிறான். தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, வேத வார்த்தையின் மேலே நம்ம பசித்தாகம் கொண்டவர்களாக நம்ம இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராக இருப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரமத்தாவே, பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்களாகவும் நாங்கள் இராத படிக்கும், பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்களிடத்திலே நாங்கள் நெருங்கிய உறவு கொண்டவர்களாகவும் நாங்கள் இராத படிக்கு கர்த்தறிந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, பிரிவினையை ஏற்படுத்தின அந்த அப்சலோமினுடைய நிலைமை என்னவாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே, அதை போல உங்களை விட்டு நாங்கள் பிரிந்து போலானோ எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உங்களிடத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வத்து வழிநடத்தி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஜெபம் கேள். நல்ல தகப்பனே, ஆமேன்.